ரமேஷ் கே. இந்த வீடியோவில் நிப்டி பேங்க் நிப்டி மற்றும் ஃபின் நிப்டிக்கு உண்டான நாளைய லெவல்ஸ் பார்க்கலாம். நேற்று நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம், மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு, நாளைக்கு என்ன நடக்க பாசிபிலிட்டி இருக்குங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் முதல் முதல் விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க. ஓகே, உங்களுக்கு விருப்பம் தான் என்னுடைய டெலகிராம் இந்த வீடியோ டிஸ்கில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிங்க. அதை நான் டெய்லி வந்து லைவ் சஜஷன்ஸ் கொடுப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிப்டி வந்து கரெக்டான எக்ஸாக்டான சப்போர்ட்டில் இருக்குது. நம்ம இந்த ட்ரெண்ட் லைனு மேலே ஒரு லைனு கீழே ஒரு லைனு பேரலெல்லாம் அதாவது சேனலில் போயிட்டுருக்கிறத நம்ம வரைஞ்சி வச்சுருந்தோம். ஸோ கீழே டச் ஆன உடனே மேலே போச்சு, மேலே போய் முழுசாக டச் கூட அவ்வளோ அங்கேயிருந்து திரும்ப கீழே வந்திருக்காங்க. திரும்ப எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்து சப்போர்ட்டு ஏரியாவில் வந்திருக்காங்க. நேற்றைய வீடியோ நீங்கள் ஒருவேளை பார்த்துருந்தீங்கன்னா நோ ப்ராப்ளம். பார்க்காதவங்களுக்கு சொல்கிறேன், நேற்று நம்ம என்ன சப்போர்ட்டாக சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட்டு கீழே விழுந்ததுன்னா உங்களுக்கு 22,250 கீழே இருந்ததுன்னா எங்கே சொல்லியிருந்தோம்னா 22,100லேருந்து 21,960 வரையும் நம்ம சொல்லியிருந்தோம். நேற்று வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், 21,960 இதுதான் நம்ம லெவலு. இன்றைக்கி எக்ஸாக்டாக அந்த லெவலுக்கும் கீழே மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. எவ்வளோ வந்திருக்குன்னா 21,930 வரையும் கீழே வந்திருக்கு, 21,957 க்ளோஸ் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக இப்போ அந்த லைன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த லைனில் வந்து டச் ஆகிருக்கு. இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா நமக்கு வந்து மார்க்கெட்டு நல்லா ஃபால் வர்றதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாகிடும் சரிங்களா. அதாவது ஏற்கனவே வந்த ஸ்விங்லோ என்னவாக இருக்குன்னா, அதாவது இந்த ஸ்விங்லோ இது வந்து 21,770 எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஸோ இந்த லோவுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. கீழே வந்துச்சுன்னா அவங்களுக்கு இப்போ இன்னும் எத்தனை பாயிண்ட் இருக்குது, ஜஸ்ட் 200 பாயிண்ட் தான் இருக்குது. 21,770 200 பாயிண்ட்டுக்கும் கூட இருக்காது முஷா. ஸோ இது கீழே வந்து க்ளோஸ் வச்சதுன்னா உங்களுக்கு ஒரு மேஜர் கரெக்ஷனுக்கு வழியாகிடும். ஒன் டே டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து இன்டர்னலாக ஒரு கேரக்டர் சேஞ்ச் ஆகிறத பார்க்க முடியும். ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு வந்துச்சுன்னா நமக்கு இது லிக்விடிட்டி ஸ்வாப்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு நிப்டி வந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணாமலே கீழே வந்துட்டுருக்கு. இப்போ ஏற்கனவே இது மாதிரி மார்க்கெட் மேலே போயிட்டு ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு டவுன் மாதிரி கொடுத்தது. அப்போல்லாம் நான் வந்து பேரிஷ்னு சொல்லலை, காரணம் அப்போ வந்து ஆல்ரெடி ஒரு ஹையர் ஹை இருந்தது. இப்போ அது இல்லை, உங்களுக்கு இந்த லெவலுக்கு மேலே போகாமலே கீழே வந்துட்டுருக்கு. ஸோ இது கீழே போச்சுன்னா மார்க்கெட் வந்து பேரிஷுக்கு டேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 21,770ங்கிறது வந்து முக்கியமான லெவல் இன்மலு நமக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனையும் பிரேக் ஆகிடும், அது கீழே போய் க்ளோஸ் வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குதுன்னு பொறுக்க வரப்போகிற வாரத்தில் தான் பார்க்கணும். மேக்ஸிமம் மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு சரிங்களா. ஸோ இது வரையும் உங்களுக்கு புல்லிஷில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதை கண்டினியூ ஆகணும்னா உங்களுக்கு இந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகணும். 21,770ங்கிறது தான் அல்டிமேட் சப்போர்ட் இப்போதைக்கு மார்க்கெட், அதுக்கு கீழே போகக்கூடாது. அது கீழே ஒரு வேளை க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து பேரிஷ்க்கு டேர்ன் ஆகுது. என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இன்றைக்கி வந்து மார்க்கெட்டு டே டைம் ஃப்ரேமில் க்ளோஸ் ஆகிருக்கிறத பார்த்தா அப்படியே தூக்கி இன்னும் ஹியூஜாக கீழே போட்டுற மாதிரி இருக்குது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நாளைய க்ளோஸ் வந்து ரொம்ப முக்கியம். நாளைக்கு வந்து மார்க்கெட்டில் க்ளோஸ் என்ன வீக்லி க்ளோஸாக இருக்கும் அது. ஸோ அதையும் நோட்டீஸ் பண்ண வேண்டியிருக்கு. நிப்டியை பொறுத்தவரை இப்போதைக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிங் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 21,800 21,700 நெக்ஸ்ட்டு இமிடியட் ரெசிஸ்டன்ட்னு எடுத்துக்கிட்டால் 22,000 22,100 22,200 இவ்வளோதான் உங்களுக்கு. ஒரு வேளை நாளைக்கு மார்க்கெட் ஒரு கேப் அப் மாதிரி விழுந்ததுன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்து 22,300ங்கிற ஏரியாவாக இருக்கும் சரிங்களா. ஓகே, இவ்வளோதான் நிப்டிக்கு. நம்ம பேங்க் நிப்டிக்கு போகலாம். பேங்க் நிப்டிக்கு நேற்று வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து 47,870 கீழே இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு அதோடைய டார்கெட் வந்து 47,300 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா. 0.786 லெவலு. பேங்க் நிப்டியை பொறுத்தவரை என்னென்னா அவங்களுக்கு மேலே ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு கீழே வராங்க சரிங்களா. ஸோ அதனால் அவங்க ரிட்டர்ன் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மற்ற எல்லா இன்டெக்ஸ் நிப்டியை தவிர எல்லா இன்டெக்ஸுமே வந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு தான் வருது. ஸோ அதனால் இவங்க வந்து நிப்டியை சேர்த்து தூக்கிட்டு போவாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம்.
இப்போ வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டி இன்றைக்கி லோ எவ்வளோ வந்திருக்குன்னா 47,487 வரையும் வந்திருக்கு. சரிங்களா, 47,487 300ங்கிறது தான் டார்கெட்டாக இருக்கும் அதுக்கு. இப்போ இமீடியட்டாக இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டு 0.786 லெவலு, இங்கேருந்து இதுவும் திரும்ப வேண்டிய இடம் தான் இது. இதுக்கு கீழே வரக்கூடாது. இது கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு 0 லெவல், அதாவது 1ங்கிற லெவலுக்கு வரும். நாளைய க்ளோஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு சப்போர்ட் மார்க்கெட்டுக்கு வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை 47,300, ரெசிஸ்டன்ட் வந்து 47,800. சரிங்களா, இது ரெண்டுக்கும் நடுவில் தான் இருக்குது மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை. இதுவும் வந்து டேயில் நல்லாவே கீழே ஒரு ரெட் பாராக ஃபார்ம் ஆகிருக்கு, தொடர்ந்து வரும் ரெட்டாகவே தான் வந்துருக்கு. டே டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா தெரியும் கிட்டத்தட்ட எத்தனை நாளாக ரெட்டாக இருக்குதுன்னு பார்க்கறது பார்க்க முடியுது. ஸோ இந்த கரெக்ஷன் வந்து இதோட எண்டு கார்டு ஆகணும் ஆக்சுவலாக இந்த வீக்கில். ஒருவேளை ஆக தவறி இதுக்கு கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்டர்னலாக கரெக்ட் சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தமாகுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட அல்டிமேட் சப்போர்ட் வந்து 46,500. ஓகேங்களா, ஓகே. பின் நிஃப்டி போகலாம். பின் நிஃப்டி எல்லாமே கரெக்டாக அந்த பாட்டம் லைனுக்கு வந்துச்சு கிட்டத்தட்ட. நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, பின் நிஃப்டி எல்லாமே. ஸோ இவங்களுடைய நெக்ஸ்ட் ஹோப் வந்து 21,000. நம்ம நேற்றியே சொல்லியிருப்போம், மார்க்கெட்டு 21,250 கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு 21,000 இதுக்கு சப்போர்ட்டு. அது கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு 1 தான் அது, அது வந்து 20,694 வச்சுக்கலாம். ஸோ இது கீழே உங்களுக்கு மார்க்கெட்டு வந்துச்சுனாலே உங்களுக்கு பேரிஷாக சேஞ்ச் ஆகுது. எல்லா இண்டெக்ஸும் ஒரே டிப்பிக்கலாக தான் இருக்குது. இதுவும் கூட ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு தான் வருது. மேலே போய் ஒரு நாள் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வந்து மேலே அங்கே போயிருக்கிறதுனால இவங்க கீழே போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது நமக்கு. ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா திரும்ப மேலே தான் போகும். ஆனால் நிஃப்டியை பொறுத்தவரை ஹையர் ஹை இல்லாமலே கீழே வராங்க, அதுதாங்க பிரச்சனை. என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்து பார்க்கணும். நிஃப்டியே வந்து ஃபின் நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் சேர்ந்து தூக்கிட்டு போதா, இல்லை நிஃப்டி வந்து ஃபின் நிஃப்டியாகவும் பேங்க் நிஃப்டியாகவும் பிடிச்சி கீழே எழுத்துட்டு வருதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். சென்செக்ஸு வந்து அதே போல் தான் இருக்குது, ஒரு ஹையர் ஹை இல்லாமலே வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டிப்பிக்கலாக மூவ் ஆச்சுன்னா நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கும் ஒவ்வொரு ஒரு விதமாக இருக்குது. இப்போ சமீப நாடாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே டிப்பிக்கலாக தான் மூவ் ஆகுது. சில நாட்கள் மாத்திரம் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்று எகெயின்ஸ்டாக மூவ் ஆகுது. ஆனால் உங்களுக்கு எல்லா இண்டெக்ஸ்க்கும் இன்றைக்கி ஒரே டைப்பில் ஒரே ரெட் பாராக க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்க்க முடியுது. ஸோ இந்த பேரிஷ் வந்து நீடிக்கணும்னா நமக்கு இந்த லெவலுக்கு க்ளோஸ் வைக்கணும். அது வரையும் நம்ம வந்து பொறுத்து தான் பார்க்கணும். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் வந்து மேக்ஸிமம் தத்தியாக தான் இருக்கும் நம்ம பார்த்துருப்போம். நாளைக்கு வந்து க்ளோஸ் எங்கே வைக்கிதுங்கிறது நமக்கு வீக்லி க்ளோஸு முக்கியமாக இருக்குது. வீக்லி க்ளோஸ் எதுக்காக முக்கியமாக இருக்குன்னா லாஸ்ட் வீக்கு வந்த லோவோட கீழே வந்து வைக்கிதா என்னங்கிறத நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். நாளைக்கு வந்து மேக்ஸிமம் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சிருச்சுன்னா ஒரு வேளை நமக்கு வந்து அது சிம்டம்ஸ் ஆகிடுது. இந்த லைனை கீழே ஒரு டேயில் வந்து க்ளோஸ் வச்சுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகிடுது, உங்களுக்கு அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் ஆகிடுது. பிரேக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்ப சின்னதாக ஒரு ரீட்டர்ஸ்மெண்ட் எடுத்து திரும்ப கீழே வரத்துக்கு தான் பார்க்கும். அதையும் நம்ம பொறுத்திருந்து தான் முடிவு பண்ண முடியும். மேபி ஒரு ஸ்வாப் பண்ணிவிட்டு கூட மேலே போவாங்க. நமக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து இந்த ஸ்விங்லோ தான், இது கீழே வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக டவுன் மோ தான். அது வழியும் நம்ம மேக்ஸிமம் அவங்க இந்த மாதிரி கொண்டுட்டு வந்து அல்டிமேட்டாக வர மாதிரி வந்துட்டு மேலே தான் போவாங்க. நான் உங்களுக்கு இப்போ பெண்டிங் இருக்குது, என்னை பொறுத்தவரை வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாத்துக்குமே வந்து என்ன டார்கெட்டு அப்பர் டார்கெட் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் போதைக்கு கீழே வராது. ஒரு டார்கெட்டை பிடிச்சிட்டு அப்புறம் தான் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைஞ்சிருங்க. நம்ம சேனலில் உள்ள வீடியோ எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அது மாத்திரம் இல்லாமல் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் இருந்தால் என்னுடைய டெலிகிராம் லிங்கும் வீடியோ டிஸ்கில் இருக்குது, அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றொரு வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடவேறுபடுவது ரமேஷ்.